காகம் எச்சம் நம் மீது பட்டால் நல்லதா கெட்டதா? நம்ம காலையில் எழுந்ததுல இருந்து இரவு தூங்கிறதுக்குள்ளே காகத்தை பார்க்காம இருக்கவே முடியாதுங்க. எல்லாருமே தினமுமே அதை பார்க்குறோம். அதே போல் கருப்பாக உள்ள ஒரு மனிதரை திட்டுறதுக்கு கூட காகத்தை போல் கருப்பாக இருக்குன்னு சொல்கிறது வழக்கங்க. இந்த காகம் சனீஸ்வர பகவானோட வாகனமாக இருக்குங்க. அந்த மாதிரி காகம் மற்ற பறவைகளை விட அதிக திறமை வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் எதிர்காலம், நிகழ்காலம், இறந்த காலம்னு மூன்று காலங்களையும் அறியும் தன்மை அதுக்கு இருக்குதுங்க. திதி நாட்களில் காகத்திற்கு சாப்பாடு வச்சதுக்கப்புறம் அனைவரும் சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த நாட்களில் காகம் சாப்பிட்டால் நம்மளோட முன்னோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுதுங்க. அப்படிப்பட்ட காகத்தின் எச்சில் நம் மீது பட்டால் அது நன்மை தரக்கூடிய பலனாகத்தான் இருக்குதுங்க. நாம் வெளியில் செல்லும்போது காகம் எச்சில் நம் மீது பட்டால் நமக்கு வரப்போகும் ஆபத்துக்களில் இருந்து நம்மை பாதுகாக்கிறது அப்படின்னு அர்த்தங்க. காகம் நமக்கு வரப்போகும் ஆபத்துக்களை முன்கூட்டியே அறிந்து அதில் இருந்து விடுபடுவதற்கான காகம் நம் மீது எச்சில் இடுதுங்க. அப்படி காகம் எச்சில் இடும்போது கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைகளை பார்க்கணுங்க. இனி உங்கள் மீது காகம் எச்சம் பட்டால் என்ன பலன் அப்படின்னு பயப்பட வேண்டாங்க. அது உங்களுக்கு மிகவும் நன்மை தாங்க.